As-salah. As-salah. Ullathin nimmadi. Vaalvin nimmadi. Ottumotta kavalaigalum oru sujoodil neekkividum nimmadiyai Allah indha tholugaiyil vaithirukkiraan. Allah koodugiraan. Surah Taha 124-125 vasanangal. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. الله أكبر الله أكبر. قرآن பேசுகிறது கேளுங்கள். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي என் நினைவிலிருந்து யார் தூரமாகிறானோ فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம். கோடிகள் இருக்கும் ஆனால் நெருக்கடி இருக்கும். லட்சங்கள் குமையும் நெருக்கடி இருக்கும். நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம். ஏன்? என் நினைவில் இருந்து அவன் தூரமானால். ஜும்ஹூர் அஹ்லு தஃப்ஸீர் தஃப்ஸீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் சேர்ந்து, அல்லாஹ்வின் நினைவு என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவது அஸ்ஸலாத். தொழுகையிலிருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும், பிரச்சனைகள் நெருக்கடியாகும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, தொழிலில் நிம்மதி இருக்காது, கல்வியில் நிம்மதி இருக்காது. எதை தொட்டாலும் சோதனையில் முடியும். தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் அவன் காலையில் விழித்தால் அந்த தினம் முழுவதும் அவனுக்கு சோதனை சோதனை தான். கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாமில் கிடையாதா? உண்டா இல்லையா? கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாமில் இருக்கா? கிடையாது. ஆனால் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் எப்போது அவன் ஃபஜ்ர் தொழவில்லையோ அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவில் தூங்கும் பொழுது சைத்தான் மூன்று முடிச்சுகளை போடுகிறான். எத்தனை முடிச்சு தா? எத்தனை முடிச்சு? மூன்று முடிச்சுகளை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் சொல்லுகிறான், இரவு தூரமானது, இரவு தூரமானது, தூங்கு, நிம்மதியோடு உறங்கு என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போது அவன் எழுந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறானோ அப்போது ஒரு முடிச்சு அவிழ்கிறது, எப்போது உது செய்கிறானோ இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது, எப்போது தொழுகிறானோ மூன்றாவது முடிச்சாக அவிழ்கிறது. அப்போது அவன் ஆரோக்கியமானவனாக, மகிழ்ச்சியுடையவனாக, நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான். அந்த உள்ளத்தோடு எழுந்திருக்கிறான். ஆனால் மூன்று முடிச்சுகளும் அவிழ்க்கப்படவில்லை என்றால் அசுத்தமான உள்ளத்தோடு கஸ்லான், சோம்பேறியாக அவன் எழுந்திருக்கிறான். புரியுதா? அந்த மூன்று முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை அவன் நிறைவேற்றினால் அன்றைய தினம் முழுவதும் அவன் தொடக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி. ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் அவன் எழுந்திருந்தால் அன்றைய தினம் முழுவதும் சோம்பேறித்தனத்தால் நிரம்பி நிரம்பி இருக்கும். மேலும் சொன்னார்கள், யார் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு உண்மை. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே, உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான். அவன் யார்? அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன், தூதரால் சபிக்கப்பட்டவன், மூமின்களால் சபிக்கப்பட்டவன். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்குத்தான் சிரமம். நல்ல பதிஞ்சுக்கோங்க, நல்ல உள்ளத்தில் அழுத்தி தேய்ங்க இந்த ஹதீஸை. இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்குத்தான் சிரமம். அல் ஃபஜ்ரு வல் இஷா. எதுவெல்லாம்? எதுவெல்லாம்? அல் ஃபஜ்ர் வல் இஷா. நான் சொல்கிறேன்,
ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உங்களுடைய விழிப்பு இருந்தால், சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் ஃபஜ்ரை தொழக்கூடிய வழக்கமுடையவர் என்றால், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நாம் முனாஃபிக் என்பதில் சந்தேகமே கிடையாது. நீங்க முஃமின் நினைச்சுக்கோங்க, அல்லது ஜமாத்து தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, என்னுடைய ஈமான் எல்லாம் இன்று மௌத்தான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய உயர்ந்த இடம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் உங்களுடைய தினம் ஆரம்பமானால், நிஃபாக் இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக.